நான் மனைவியை பார்த்து எனக்கு நீ செஞ்சிருக்கிற அந்த சேவை இருக்கே, பணிவிடை இருக்கே, என் மேலே நீ காட்டுற பிரியம் இருக்கே, அதுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஈடு இணை இருக்காம்மா? உன்ன மாதிரி யாரும்மா? எங்கள் அம்மாவுக்கு பிறகு நீ தானம்மா அப்படின்னு எவ்வளவு பேரால் சொல்ல முடியுன்றீங்க? மகரிஷி அதை சொல்கிறார், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எந்த விஷயமா இருந்தாலும் மனசு விட்டு பாராட்ட வேண்டியது, மற்றவர்கள் எதிரில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த தேசத்தினுடைய யோகிகள் ஞானிகள் இதை செய்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு சிறகுகள் முளைக்கும், அவர்கள் பிரிந்து போவார்கள், நண்பர்கள் பிரிந்து போவார்கள், உறவுகள் பிரிந்து போகும், இறுதி வரையில் கூட வரப்போவது ஒரே ஒரு துணை தான். அந்த துணையின் முகத்தை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீ எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம்னு. உங்கள் மனசிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வார்த்தை வர வேண்டும் என்று அந்த மகரிஷி ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த தினம் முக்கியமான தினம். மனைவிகள் பல பேர் கணவர்கள் பல்லாண்டு வாழுவதற்கு நோன்பு எடுப்பார்கள். கணவர்கள் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்காகவும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் எடுக்கிற நோன்பு என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிந்து இந்த ஒரு நாள் தான் அப்படி இருக்கிறது. கணவன் மனைவி தினம்னு அவர் பேர் வைக்கல, மனைவியினுடைய நலம் பேணுகின்ற நாள் என்று பெயரை வைத்திருக்கிறார். கணவர்களிடம் மனைவிகள் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அப்பப்போ ஒரு பாராட்டு, அப்பப்போ தேங்க்யூன்ற வார்த்தை, ஏதாவது தப்பாக சொல்லிட்டா கூட சாரிம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் என்று வந்து மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை. எல்லாவற்றையும் விட இவள் எனக்கானவள், என்னை விட்டால் இவளுக்கு கதி கிடையாது, இவளை விட்டால் எனக்கு போக்கிடம் கிடையாது என்று மனப்பூர்வமாக நீங்கள் நினைக்கிற அன்போடு அந்த கையை ஒரு நிமிஷம் பிடித்தீர்களே, அந்த ஸ்பரிசத்தில் நீங்கள் சொன்ன அந்த காதல், அந்த அன்பு, அதை வளர்ப்பதற்காகத்தான் இந்த